வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேமா காதல் எபிசோட் 32. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். பீச் ரெசார்ட். ஆதி, டே நீங்கள் எப்படி வந்தீங்க? ஃப்ரெண்ட் டூ ஜஸ்ட் நவ் தாண்டா வந்தாங்க. அண்ட் ஆதி ஹக் பண்ணி, எங்கே நீ வரமாட்டியோன்னு நினச்சேன். தேங்க்ஸ்டா உன் பிஸ்னஸ் மீட்டிங்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்காக கேன்சல் பண்ணதுக்கு. ஆதி, டே இதில் என்னடா இருக்குது? இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறம் இப்படி நம்ம மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி டேமேச்சான். இதுக்காக ஒரு மீட்டிங் கேன்சல் பண்ணுறது ஒன்றும் தப்பில்லடான்னு சொல்லி அப்படி ஜாலியாக பேசிகிட்ருக்காங்க. அப்பா அம்மா அவங்கள தேடி வந்து கார் நிற்கிறத பார்த்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே உள்ள செக்யூரிட்டி கிட்டே போகிறா. செக்யூரிட்டி ஃபேஸ் ஃபுல்லாக சேரோடு வந்து அம்மாவை பார்த்து விசாரிக்கிறாரு. அம்மு இந்த காரோட ஓனர் யாருன்னு கேட்க, செக்யூரிட்டி அதுவும் அங்கே பிளாக் ஷர்ட் போட்டிருக்காருல அவர் தான் சொல்ல, அங்கே திரும்பி பார்த்தா ஆதியோட பேக் சைட் போஸ்ட் தான் தெரியுது. ஸோ கோபமாக அவரை நோக்கி போகிறா. லேசி குட்டி மைண்ட் வைஸ், அச்சோ என்ன நடக்க போதும் யோசிச்சுட்டு அங்கேயே நிற்கிறாங்க. அம்மு நேராக போய் இந்த பர்சன் சொல்கிற தட்டி கூப்பிட்றா. ஆதி சும்மா செம ஸ்டைலாக திரும்புகிறாரு. அவர் திரும்பவும் அம்மு அவர் கணத்தில் பலார் நடிக்கும் கரெக்டாக இருக்குது. லேசி குட்டி அடித்தவங்கள பார்த்து செம ஷாக்கு. அம்மு ஆதி ஃபேஸை பார்த்து ஃப்ரீஸ். அவர் அடிச்சுட்டு மீன் கில்ட்டியாக இருக்கா. அங்கே உள்ள எல்லோரும் டென்ஷனாக வளர்த்துட்டு போகிறாங்க. பரைன் ஃபாஸ்ட்டாக வருது. அம்மு மேலுள்ள சேரெல்லாம் க்ளீன் ஆகுது. ஆதி அம்மு ஃபேஸை பார்த்து ஃப்ரீஸ் ஆகிட்டாரு. இப்படி ரெண்டு பேரும் ஃப்ரீஸ் மூடில் இருக்காங்க. அங்கே ஒரு ரணகலமே நடக்குது. ஃப்ரெண்ட்ரி, ஹே யார் நீ? அவன் யாருன்னு தெரியாமல் அவன் நடித்தா உன்னையும் நடிக்க கைவோங்க. ஷாம் விஷ்ணு தடுக்கிறாங்க. லேசி குட்டி வேகமாக அங்கே வந்து ஐ எம் சாரின்னு சொல்லிவிட்டு அம்மாவை கூப்பிட்றாங்க. அம்மா ரியாலிட்டிக்கு வந்து அவங்கள பார்க்குறா. ஃப்ரெண்ட் ஒன், டேய் அவனை எண்ட தடுக்கிற, எவ்வளோ திமிர் இருந்தால் ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி. ஃப்ரெண்ட் ஒன், டேய் அவனை எண்ட தடுக்கிற, எவ்வளோ திமிர் இருந்தால் ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி. நம்ம நண்பன் அடிப்பா, சும்மா விடக்கூடாது அடிக்க வரான். அப்பா அம்மா அவன் கையை பிடிச்சி எங்கள் மேலே சேரடிச்சிட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் போனால் அதுக்கு தான் இந்த அடி. நான் திமிர் பிடிச்சவளா, கொஞ்சம் கூட மேனஸ்ல உன் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்ல ஆதிக்கல்ல சிரிப்பும் அழுகி வருது. லேசி குட்டி அம்மா இழுத்துட்டு போகிறாங்க. விஷ்ணு விஷம் ஆதி சொல்கிறதோட ஆதி அவங்கள பார்த்து ஸ்மைலோட அம்மா போகிறத பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட் ஒன், சாரிடா மச்சான், நான் தான் அவங்க மேலே வேணும்னே சும்மா ஃபன்னுக்காக சேர் அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டிட்டு வந்தேன்னு சொல்ல ஆதி சடனாக திரும்பி அவங்க கணத்தில் பலாருன்னு. ஆதி சட்டனாக திரும்பி அவன் கணத்தில் பலார்னு ஒரு அறவிடுறாரு. எல்லாரும் ஷம ஷாக்கு. இனிமேல் இப்படி பண்ண அவ்வளோதான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஃப்ரெண்ட் டூ, டே என்னடா இவன் எப்படி பண்ணிட்டு போகிறான்னு கேட்க, ஷாம் மிஸ்னு அவங்க லவ் மேட்டர் சொல்ல. ஃப்ரெண்ட், அப்புறம் ஏன்ட்டு அவங்க எதுவும் தெரியாத மாதிரி போகிறாங்கன்னு கேட்க, ஷாம் மிஸ்னு ஆதிக்கும் அவனுக்கும் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால தான் சொல்ல. ஆதி அங்கே நின்று நடந்ததை யோசிச்சு பார்க்குறாரு. அட் த சேம் டைம் அம்மும் லேசி கூட்டிகிட்டு கொஞ்சம் தனியாக விட சொல்லி காரை ஒரு ஓரமாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏறினு பழசெல்லாம் நினச்சி பார்க்குறா. இதே மாதிரி ஆதி அம்முக்கு நடுவில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அவங்க சந்திக்கும் போதெல்லாம். சூசன் இதை யூஸ் பண்ணி ஆதிக்கிட்ட அம்மு மாதிரி மெசேஜ் பண்ணி, நான் ஆகாஷை லவ் பண்ணுறேன்னு சொல்ல இனி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு மெசேஜ் பண்ணுறான். ஆதி ஷாக் ஆகிறாரு. அம்மு ஆகாஷ் கூட எடுத்த பிக்சர்லாம் சூசன் கலெக்ட் பண்ணி கிராப் பண்ணி ஆதிக்கு அம்மு மாதிரி மெசேஜ் பண்ணி இந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறான். ஆதி ஷாக்கு, உறைஞ்சி போய் இருக்காரு. அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஃபீலிங். சூசன் அதே மாதிரி அம்முக்கிட்ட போய், நானும் ஆதி லவ் பண்ணுறேன்னு சொல்ல ஆதி சூசன் கூட கேஸ்லாம் பேசுகிறத அவள் தப்பாக புரிஞ்சுக்க இப்படி அவங்க லைஃப்பில் போயில் அடிக்குது. ஒன் டே ஃபைன் மார்னிங், தேவ் இன்னைக்கு ஈவினிங் நீலா விஷ்ணுக்கு என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாம் சொல்லி அகிலா கிட்ட தட்டை மாற்றிக்கிறாங்க. நோட், விஷ்ணுக்கு பேரண்ட்ஸ் இல்லை. ஸோ அது அகிலா தன்னோட மகனை இவங்கள தத்தெடுத்துக்கிட்டாங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்க ஆதி சோகமாக ரொம்ப கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறாரு. ஷாம் விஷ்ணு ஆதி மைண்டை மாற்ற வெளியே ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறாங்க.
லேஷையும் கூட்டி அம்மா ஷாப்பிங் போகலான்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. தேவ், லேசி, அம்மு, குட்டி, பானு, ஆகாஷ்னு ஃபேமிலியோட ஷாப்பிங் மால் போகிறாங்க. தேவ் கார் பார்க் பண்ணிட்டு வர நீங்கள் போங்கன்னு சொல்ல மற்ற எல்லோரும் ஷாப்பிங் மால்குள்ளே போகிறாங்க. அப்போ குட்டி ஹீல் தடுக்கி விழ போகிறா. ஆகாஷ் அவளை கேட்ச் பண்ணுறான். ரெண்டு பேர் சைட்டிங். அம்மு, லேசி, பிரியா, ரோசினா சிரிக்கிறாங்க. ரோசி போய் குட்டிகிட்டு போய் கிள்றா. ரெண்டு பேர் ரியாலிட்டிக்கு வந்து விலகி அசடு வழிகிறாங்க. பானு எல்லாரையும் கூப்பிட்டு ஜுவல்ஸ் பார்க்க போகிறாங்க. அம்மா, எனக்கு இதெல்லாம் வேணாம், போங்கம்மா. பானு, என்னடி பேசுகிற, பொண்ணுங்கன்னா நகை போட்டுக்கணும். நீ என்னென்னா நகையை பார்த்தாலே ஓடுறேன். அடியே, அவள் கிடக்குறா, நீங்கள் மூணு பேர் வாங்க. அவங்க வேறு வழி இல்லாமல் போய் பார்க்குறாங்க. தேவ் உள்ளே வரும்போது ஆதியும் விஷ்ணுவையும் பார்க்குறாரு. தேவ், அட வாங்க ஆதி சார், என்ன மாப்பிள்ளை கூட. ஷாம், சும்மா தான் அங்கிள். தேவ், ஓ சரி வாங்க, அப்படியே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலாம், நானும் மாப்பிளைக்கு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கணும். அப்படி ஃபோர்ஸாக கூட்டிகிட்டு போகிறாரு. அம்மா ஒரு ஒரு மணி நேரம் கோவமாக நெகத்தை கடிச்சிட்டு புலம்புறா. அப்போ தேவ் ஆதி கூட்டிகிட்டு வர்றாரு. விஷ்ணு, அதோ எல்லோரும் ஜுவல்ஸ் ஷாப்பில் இருக்காங்கன்னு சொல்ல தேவ், ஆதி, ஷாம், விஷ்ணு அவங்கக்கிட்ட போகிறாங்க. பானு, அடடே ஆதி தம்பி, மாப்பிள்ள வாங்க. தேவ், ஏ பானு, இங்கடி என் தங்கம். பானு, உங்கள் செல்ல பொடுக்கு நகையெல்லாம் வேணாமா. ரோசி, அதுக்குன்னு இந்த பானு அம்மு திட்டா. அம்மு கோச்சிட்டு அங்கே நிற்கிறா. நான் கூப்பிட்டேன், வரலப்பா. தேவ், எப்போ பார் பிள்ளையை திட்டுறதே போச்சு. நீங்கள் வாடா செல்லன்னு அம்முக்கிட்ட போகிறாரு. தேவ், என்னடா செல்லன் தனியாக நிற்கிறேன், செல்ல குட்டிக்கு என்ன வேணும் சொல்லு, டேடி வாங்கி தரேன். அவள் கிடக்கிறா. அம்மு சோ ஸ்வீட் டேடின்னு கண்ணத்து கிளி ஹேக் பண்ணிக்கிறான். ஆதி இதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு. தொடரும்.